எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனலில் நிறைய வித்தியாசமான டாபிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இன்னொரு ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வித்தியாசமான டாப்பிக்னு சொல்கிறத விட ஒரு அபூர்வமான டாபிக்னு கூட சொல்லலாம். நம்ம வாழ்நாளில் ஒரு முறை மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அபூர்வமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த அபூர்வமான விஷயம் நம்ம எல்லாருமே பார்க்கலாம், அதாவது நம்ம வெறும் கண்ணால் கூட பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெட் நியூவைஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த காமெட் நியூவைஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கூடவே கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு காமெட் நியூவைஸ். இந்த காமெட் நியூவைஸோட உண்மையான பேர், அதாவது முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெட் C2020 F3 நியூவைஸ். இதுதான் அதோட ஃபுல் நேம். இது ஏன் அப்படி நியூவைஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவைஸ்னா நியூ அர்த் ஆப்ஜெக்ட் ஒயிட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரர். இதில் கண்டுபிடிச்சதுனால இது வந்து காமெட் நியோவைஸ் அப்படின்ற பேர் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு காமெட் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம காமெட் நியோவைஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாம் வந்து சும்மா இருக்கிறோம் இல்லையா, நிறைய பேருக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குதுன்னா நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும்? உங்களுக்கு காமெட் பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலோ இல்லை பிளானட்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட இந்த காமெட்டை ஏன் மிஸ் பண்ணுறீங்க? நம்ம ஸ்கை நமக்காக கொடுக்குற ஒரு ஃபயர்வொர்க் வந்து நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? ஜஸ்ட் சும்மா போயிட்டு மேலே உட்காந்து ஸ்கையில் உட்காந்து பார்க்க போகிற ஒரு விஷயம்தான், இதையே நம்ம மிஸ் பண்ணணும்? அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உடனே போய் எல்லாருமே ஸ்கையில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த காமெட். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமெட் அப்படின்னா என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். காமெட் அப்படின்னா தமிழில் வந்து வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமெட்ஸ் எல்லாமே வந்து வெறும் ராக்ஸு இல்லை டஸ்ட்டு அப்புறமா ஐஸால் செய்யப்பட்ட ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 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 பொருள் அப்படின்றத மாதிரி சொல்லலாம். இந்த காமெட்ஸ் எல்லாமே எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் அப்ராக்சிமேட்டாக 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த டைமில் தான் வந்து இந்த காமெட்ஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காமெட்க்கு வந்து ஒரு வால் ஷேப் இருக்கிறத வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வால் ஷேப், அதாவது டெய்ல், அந்த டெய்ல் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமெட்ஸில் இருக்க நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து, அந்த காமெட் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் வந்து சர்ஃபேஸ் விட்டு மேலே வந்துட்டு அது பின்னாடியே வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரும்போது ஒரு வால் ஷேப், ஒரு டெயில் ஷேப் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதனால தான் இது வந்து வால் நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது இந்த வால் நட்சத்திரம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கையில் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு லாங் ஹேட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இதுக்கு காமெட் பேர் வந்துச்சு. அதாவது காமெட்ன்றது வந்து லாட்டினில் வந்து காமெட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஹெட். அதை வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது லாங் ஹெட் ஸ்டார் அப்படின்றதுனால தெரிஞ்சதுனால இதுக்கு பேர் வந்து காமெட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காமெட் வந்து நம்ம பிளானட்ஸ் மாதிரியே வந்து சோலார் சிஸ்டமை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அப்படி சுற்றி வரதுக்கு அதை எடுத்துக்கிற டைமை பொறுத்து தான் வந்து அந்த காமெட் வந்து நம்மளுக்கு எப்போ கண்ணில் படுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். இது மேலே ஏன் நம்ம சயின்டிஸ்ட் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து காமெட் வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும்போது இந்த காமெட்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த காமெட்ஸ் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம ஏர்த்தை வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, இல்லை நம்ம சோலார் சிஸ்டம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, எந்த மெத்தடில் இந்த ஃபார்ம் ஆச்சு, இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி நியூஸ் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த காமெட்ஸ் பற்றிலாம் வந்து நம்ம சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காமெட்ஸ் வந்து நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க பிளான்ஸ் மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் சுற்றி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது ஒவ்வொரு முறை வந்து நம்ம சன்னுக்கிட்ட வரும்போதும் அந்த சன்னோட ரேடியேஷன் வந்து அந்த காமெட்குள்ளே இருக்க பார்ட்டிக்கலை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து டிக்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த காமெட்ஸில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லைனா ஐஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெஸ்ட்ராய் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த காமெட் வந்து அழிஞ்சே போயிடுது. நம்ம நாசா சயின்டிஸ்ட் இது வரைக்கும் டோட்டலாக வந்து 3650 காமெட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ரெண்டு வகையான காமெட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு காமெட் வந்து சீக்கிரமாக சோலார் சிஸ்டமை சுற்றி வர மாதிரி ஒரு காமெட், இன்னொரு காமெட் வந்து சோலார் சிஸ்டம் சுற்றி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ரொம்ப சீக்கிரமாக சுற்றி வர காமெட்ஸ் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹெலி காமெட். நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய வரட்டி சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா, ஹேலிஸ் காமெட் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. அதாவது இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 75 to 76 இயர்ஸ் ஒன்ஸ் வரும். அதே வந்து இன்னொரு காமெட் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாள் எடுக்கும் இல்லையா, அந்த காமெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமெட் நியூவைஸ் மாதிரி ஒரு காமெட். இந்த காமெட் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 6800 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து ஏர்த் ஆர்பிட் சுற்றி வரும்போது, சோலார் சிஸ்டம் ஆர்பிட் சுற்றி வரும்போது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம
காமெட் நியோவாய்ஸ் பற்றி பார்க்கலாம். காமெட் நியோவாய்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து March 27, 2020 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோவாய்ஸ்ன்ற ஒரு மிஷின், அதாவது நியோ அர்த் ஆப்ஜெக்ட் ஒயிட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரர் வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் நோட் பண்ணதுனால இது வந்து நியோவாய்ஸ்னு பேர் வச்சு தான் நம்ம நடைய சொல்லியிருக்கேன் இல்லையா. இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா March 27, 2020, அப்போ தான் சயின்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. இதை பார்க்கும்போது சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ ஒரு மினுமினுக்கிற ஏதோ ஒரு புள்ளி மாதிரி நினச்சிருக்காங்க. அதாவது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மினுமினுக்கிற புள்ளி மாதிரி இருந்துச்சு, அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனால் வந்து ஒரு க்ளோயிங் டாட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு இதை ரிசர்ச் பண்ணும்போது, அதாவது March 31st அன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு காமெட் அப்படின்றது. April 1st வந்து இதுக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க, காமெட் நியோவாய்ஸ்னு இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. இது எல்லாமே நம்ம 2020 தான் நடந்திருக்கு. இந்த காமெட் ஒரு முறை நம்ம சோலார் சிஸ்டம்மை சுற்றி வரதுக்கு ஆல்மோஸ்ட் 5,000 இயர்ஸ்லேருந்து 6,000 இயர்ஸ் வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் டேட்டா சொல்லலை, எக்ஸாக்ட் இயர்ஸ் சொல்லலை. பட் இன்னொரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரிசைஸான நம்பர் சொல்லணும்னா 6,766 இயர்ஸ்ன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த காமெட்டோட சைஸ் அப்ராக்சிமேட்லி 5 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து முழுக்க முழுக்க டார்க் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும்போது மீதம் உள்ள பார்ட்டிகல்ஸ்னால ஃபார்ம் ஆன ஒரு காமெட் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த காமெட்டுக்கு ரெண்டு டெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஒயிட் கலர்லையும் ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒயிட் கலரில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். அந்த காமெட்டுக்குள்ள இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வெளியே வரும்போது நம்ம காமெட் வந்து பின்தொடர்ந்து வரதுனால அது வந்து ஒயிட் கலரில் ஒரு டெயில் மாதிரியும், இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னோட காண்டாக்டில் இந்த காமெட் போகும்போது அந்த காமெட்டுக்குள்ளே இருக்க வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து டிஸ்இன்டிகிரேட், அதாவது கேஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸ் தான் வந்து ப்ளூ கலர் லைட்டை வந்து வெளியே விடுது. அதாவது ரெண்டு டெயில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு டெயில் இருக்கிறத வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நல்லா ஹை குவாலிட்டி டெலஸ்கோப்பில் மட்டும்தான் இதை வந்து பார்க்க முடியும். நம்மளால் நம்ம நார்மல் நம்ம வீட்டில் இருக்க டெலஸ்கோப் அப்படிலாம் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது. இது சன்னுக்கிட்ட எப்போ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னுக்கிட்ட நியரஸ்ட் ஆர்பிட்டில் எப்போ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 3rd அன்றைக்கி வந்து சன் நியரஸ்ட் ஆர்பிட்கிட்ட போச்சு. சன்னோட நியரஸ்ட் ஆர்பிட் அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன்னா, மெர்க்குரியோட ஆர்பிட்குள்ளே போனதாக வந்து நான் சன்னோட நியரஸ்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த காமெட் வந்து நம்ம ஏர்த்துக்கு கிட்ட வந்து July 22nd-23rd அன்றைக்கி வந்து ரொம்ப கிட்ட வருது. ரொம்ப கிட்ட வருதுன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம ஏர்த்துக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எந்த ஆபத்தும் இருக்காது. ஏன்னா இது ஏர்த் கிட்ட வருது அப்படின்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 மில்லியன் மைல்ஸ், அதாவது 103 மில்லியன் கிலோமீட்டர் கிட்ட தான் வருது. ரொம்ப பக்கத்தில் வரல, அதனால் நம்ம ஏர்த்துக்கு வந்து இதனால் எந்த ஆபத்தும் கிடையாது. இது வந்து சும்மா நம்ம ஏர்த் பக்கம் போகிறதுனால நம்ம கண்ணில் நல்லா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. யூஎஸில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்க்கறதுக்காகவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு, யூஎஸ் மட்டும் இல்லை யூகேயில் இருக்கவங்க நிறைய பேர், ஃபாரினில் இருக்கவங்களாம் நிறைய பேர் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்தியாவில் கூட ரிசர்ச் பண்ணிக்கலாம், பட் நம்மளுக்கு தெரியல. இது எப்போ பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சன்ரைஸ் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, ஒரு 4 to 4:30 டைமில் வந்து இது வந்து நல்லா ஸ்கையில் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்டர்நெட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து டெலஸ்கோப்லேயும் பைனாக்குலர்லேயும் இது நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல சில டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ்லாம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கண்ணாலே பார்த்தோம் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. July 14th அன்னைக்கிலிருந்து, அதாவது நேற்றுலேருந்து இந்த காமெட் வந்து ஈவினிங் ஸ்கையில் தெரியும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஈவினிங் ஸ்கையில் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் செட் ஆகிட்டு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்குமே, 20 மினிட்ஸ் அந்த கேப்பில் வந்து இந்த காமெட் வந்து நல்லா நம்ம கண்ணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த சைடில் வந்து நம்ம பார்த்தா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் வெஸ்டர்ன் ஸ்கையில் வந்து இந்த காமெட் வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. July 22nd-23rd அன்றைக்கி வந்து ஏர்த்துக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த டைம் வரைக்கும் வந்து நம்ம காமெட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம், 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம், இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். பட் இந்த July 22nd-23rd அன்னைக்கு வர க்ளோசஸ்ட் அப்ரோச்சுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட ஆகலாம், லைக் ஒரு 1 hour வரைக்கும் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது July 31st அப்போ வந்து 1 hour நம்ம இந்த காமெட் வந்து ஸ்கையில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஏர்த் கிட்ட வந்து July 22nd வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து ஏர்த்தோட ஆர்பிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வெளியே போக போக வந்து நம்ம வந்து இந்த காமெட்டை பார்க்க முடியாது. பட் இது வந்து ஹையர் ஆட்டிடியூடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீழே தெரியுதுன்னா, நார்த் வெஸ்டர்ன் ஸ்கையில் வந்து கொஞ்சம் கீழே தெரியுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டே இருக்கும். இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காமெட் இருக்கிறதா தெரியும். இந்த காமெட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டயக்னல் ஷேப்பில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒரு குறுக்கு கோடு மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சயின்டிஸ்ட்லாம்
டேட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இது பார்க்க அப்படிதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜூலை 14th நம்மளுக்கு எந்த எக்யூப்மெண்ட் இல்லாமையும் வெறும் கண்ணாலே கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டெலஸ்கோப்பும் வேணாம், பைனோகுலரும் வேணாம், பட் ஒரு உங்கள் ஊரில் வந்து ஒரு கிளீன் ஸ்கை இருந்துச்சுன்னா உங்கள் வெறும் கண்ணாலே நீங்கள் பார்த்தாவே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தும் இருக்காங்க. பட் அந்த டைமில் வந்து உங்கள் ஊரில் வந்து கிளியர் ஸ்கை இருக்கணும், ரெயின் வராமல் கிளவுட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளீன் ஸ்கை இருந்தால் தான் இந்த காமெட் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த கண்ணால் பார்த்தா தெரியும் அப்படின்றத நான் மெயினாக யாருக்கு சொல்கிறேன்னா, டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா அந்த இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் லைட்ஸோ இல்லை ஸ்ட்ரீட் லைட்ஸோ இல்லை கார் லைட்ஸோ எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த ஒரு காமெட்டோட லைட் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். இந்த காமெட்ஸ்க்குன்னு ஜென்ரலாக வந்து லைட்டுன்னு எதுவும் கிடையாது. இந்த காமெட்ஸ்லாம் வந்து சன்னோட லைட் அப்சார்ப் பண்ணி தான் நம்மளுக்கு காமிக்கிறதுனால அதனால நமக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டு ரொம்ப வெளிச்சமான இருக்க லைட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹையில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லைட்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு இது வந்து இந்த ஸ்டார் வந்து கொஞ்சம் நம்ம இந்த காமெட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டஸ்ட் ஸ்டாராக நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ஸ்டார் மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தான் தெரியுமே தவிர நமக்கு இது காமெட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஜூலை 31st அப்புறமா வந்து இந்த காமெட் வந்து நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிரும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் மிட் ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை 31st அப்புறமாவே இந்த காமெட்ஸ் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டெலஸ்கோப் அண்ட் பைனோகுலர் இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து மிட் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து மோஸ்ட்லி வந்து ஹை குவாலிட்டி டெலஸ்கோப் இருக்கவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஜென்ரல் பீப்புள்ஸ் நார்மல் கண்ணால் யாராலுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த காமெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா, இந்த அற்புதமான காட்சி அவங்களும் பார்க்கணும் இல்லையா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.